இப்ப உங்களை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். போலீஸ் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு எப்படி தெரியும்? சத்யா ஜேம்ஸோட ஃப்ரெண்ட் நேத்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஜேம்ஸோ சத்யாவும் எப்படி தெரியல. ஆனா நீயும் என்ன மாதிரி தான் கஷ்டப்பட போற. ஏன் இப்படி சொல்ற? ஜேம்ஸ் ஃப்ரெண்ட் வேற எப்படி இருப்பாரு? ஹே சிச்சி, அப்படிலாம் இல்ல. சத்யா ரொம்ப நல்லவர். நல்லவர்னா சந்தோஷம்தான். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நம்ம வாழ்க்கைய எதுக்கு இன்னொருத்தர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? வாட் வாஸ் ஹிஸ் நேம்? ஷெட்டி. ஆ, கிஷோர் ஷெட்டி, ரைட்? சத்யாக்கு தெரியுமா? சத்யாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? சத்யாக்கு தெரிய சான்ஸே இல்ல. அதுவும் இல்லாம கிஷோர் நானும் பழகினதுக்கு எந்த விடன் சொல்லியே. என்ன சத்யா கிட்ட உன்னை பத்தி சொல்லிடுவேன் பயமா சிவா? கம் ஆன், யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ நோ யூ வில் கில் யுவர்செல்ஃப் பட் யூ வில் நெவர் பெட்ரே மீ. ஆமாமா, நீ தைரியமா இருக்கலாம். அந்த விஷயம் சத்தியமா என்னை தவிர வேற யாருக்கு அதுக்குமே போகாது. Don't worry. Okay, doctor. Okay. By the way, நான் கொடுத்த மருந்து எல்லாத்தையும் டைம் தவறாம சாப்பிடுங்க. That is most important. Okay, bye. Hey, யார் நீங்க? உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? என்ன நேரம் உள்ள வரீங்க? இப்போ போறார் இல்லையா இவர், நம்ம ஜேம்ஸ் தாமஸ். அவருக்கு என்னாச்சு? ஹலோ, அவர் என்னோட பேஷண்ட். அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல சார், 25 வருஷமா அவர் என்னோட ஃப்ரெண்டு. இப்ப திடீர்னு என்னமோ கொஞ்ச நாளா என்கிட்ட பேச மாட்டேன்றாரு, கொள்ள மாட்டேன்றாரு, ஒரே டென்ஷன் இருக்கிறாரு. அதான் என்னன்னு கேட்டு போலான்னு உட்காருங்க. இல்ல, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே. பாவம் சார், அவரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அங்க விழுந்தாடிதான். அதுக்கப்புறம் அப்போ குழந்தை எப்படி? 25 வருஷமா அவருக்கு ஃப்ரெண்ட்ன்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ரொம்ப இன்டீரியரெல்லாம் குடும்ப விஷயத்துக்குள்ள போக முடியாது இல்லையா? குழந்தை பிறந்தப்புறம்தான் இப்படி ஆச்சு. பாவம் அவர் தலை. ஹே யார், யூ டெல் மீ ஃபர்ஸ்ட். யா, நோ நோ, யூ டெல் மீ. நோ, யா. ஹலோ, இந்த மாசம் மட்டும் நீ எவ்வளவு செலவு பண்ணிருக்க தெரியுமா? ஐ அம் கோயிங் த்ரூ தி பில்ஸ். உங்க அம்மா வீட்ல ஏன் இவ்வளவு செலவு? ஐயா வணக்கம். என் பேரு தங்கவேல். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, தி தங்கவேல். நீ சீன் போடுறதுக்கு என் பொண்ணு தான் கிடைச்சாளா? உன் பொண்டாட்டி பிள்ளையால நீ பொழைச்சிருக்க. பொத்திக்கிட்டு மரியாதையா இருக்கணும். நான் நினைச்சேன்னா உன் குடும்பத்துல தீ பிடிங்க. என்ன சொல்றீங்க சித்துப்பா? உண்மையை சொன்ன. என்னால முடியல சத்யா. Either you leave me or you marry me. மல்லி, ஏன் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை பேசிட்டு இருக்க? நான் தான் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. பொறுமையானா? எவ்வளவு பொறுமையா? 3 மாசம் இல்ல 6 மாசம் இல்ல 1 வருஷம் கழிச்சா எனக்கு ஏதாவது ஒரு டேட் சொல்லு. ஏதோ ஒரு பேப்பர்ல எவனோ காசிப் பண்ணதுக்கு இந்த குதி குதிக்கிற? அதுல பெரிய ஜர்னலிஸ்ட்னு பெருமை வேற. நல்லா கேட்டுக்கு மாலினி, நான் இந்த கேஸ் முடியாம என்னால நம்ம மேரேஜ பத்தி யோசிக்க முடியாது.
இந்த கேஸ் முடியணும்னா நான் அந்த சைக்கோ கில்லரை பிடிச்சே ஆகணும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ ஏன் அந்த கொலகாரன் எங்க இருக்கான்னு சொல்லு, அவனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மேரேஜ் பத்தி என்கிட்ட பேசாத. வேலையெல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ போது பாய். ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல பாய். சம்பளம் வாங்கிட்டியாப்பா? வாங்கல பாய். அப்படி வாங்கினா வார வாரம் 1000 ரூபாய் திரும்ப கொடுத்துறேன். நான் என்ன அதுக்காக கேட்டேன்? நீ வேற ஒருத்த என்ன பண்ற? திருடுறியா? யார திருடுறியாங்கற? அவன் ஒண்ணும் திருட வரல, நீதான் திருட வந்திருக்க. பல தடவை பீரோவை திறந்து நீ திருடும் போது நான் பாத்திருக்கேன். மகாலிக சிலையை உடைச்சு வச்சது மேடம் கஷ்டப்பட்டு வாங்கி வைக்கிறங்க, ஓ இஷ்டத்துக்கு நீ உடைச்சு வைக்கிறியா? இந்த வீட்ல உன்னை வேலைக்கு கொண்டு வந்தது நான், அதனால பாத்து பத்திரமா நடந்துக்கோ. மேடம் ஷிபா எங்க? இன்னும் வரல மேடம், இப்ப வந்துருவாங்க, நீங்க உள்ள வாங்க. ஓகே. ஆண்டி எப்படி இருக்கீங்க? ஹாய், என்ன திடீர்? நீங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு வந்தேன், அதான் அப்படியே அம்மா பார்த்துட்டு போலாமேனு. குட் மார்னிங் மேடம். இவ யார் புதுசா இருக்கான்? செக்யூரிட்டி. அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்திருந்தான்னு சொன்னேன்ல, அவன் தான் இவன். ஹே, உனக்கு என்ன மரகிற கழண்டுருச்சா? கொஞ்சம் கூட அறிவில்லாம அவனை போய் வேலைக்கு வச்சுட்டு இருக்க? எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஹே மாலினி, எப்படின்னா போ. என்ன மேடம் ஃபோன் பேசாம வரீங்க? மேலவா. வந்துட்டு மேடம். ஈவினிங் வரேன் மேடம். சீக்கிரமா வரணும். வெற்றி மேடம். இந்தா உன் சம்பளம். தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இந்தா மேடம். எதுக்கு மேடம் இவ்வளவு பணம்? இது உனக்கு தான் மேடம். சத்தியமான ஐடியா சொல்ல மாட்டேன் மேடம், நீங்க என்ன நம்புங்க. நான் உன்னை நம்பினதுனால தான் நீ இங்க இருக்க. எனக்கு தெரியும் உனக்கு நிறைய கடன் இருக்குன்னு, அதுக்கு தான் வெச்சுக்கோ. மேடம் கி இவன் என்ன பண்றாங்க? ஆ சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு நைட்ல இருந்து நித்யா இங்க தங்க மாட்டா, நீ தான் தங்கணும். நான் பாத்துக்கிறேன் மேடம். ஹே அம்மா, நீங்க என்ன பண்ற? நான் இங்க தான வேலை செய்றேன். அம்மா போதே பிட்டு அது இதானே? ஆமாண்ணா.